நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் இயங்கி வரும் பிரபல இனிப்பு கடையில் மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் சசி தீபா மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர் சங்கரலிங்கம் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் இனிப்பு கடையில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கடையில் வைக்கப்பட்டிருந்த இனிப்பு பலகாரங்கள் கண்ணாடி கொண்டு மூட வேண்டும், திறந்த வெளியில் வைத்தபடி விற்பனை செய்யக்கூடாது, பலகாரங்கள் செய்யும் சமையல் கூடம் சுகாதாரமாக இருக்க வேண்டும் என பல அறிவுரைகளை அதிகாரிகள் கடை உரிமையாளருக்கு வழங்கினர். மற்ற இனிப்பு கடையிலும் தீபாவளியை முன்னிட்டு அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதுகுறித்து மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் சசி தீபா கூறுகையில், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் இனிப்பு மற்றும் பலகார கடைகளில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம். சுகாதாரமற்ற உணவுகள் விற்கப்படுவது தெரிந்தால் சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.